இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொன்னா ஒரு நேயருடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அவர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நெருங்கிய இரத்த சொந்தங்கள் இறக்கின்ற பட்சத்திலே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு கோவில்களுக்கு செல்லக்கூடாது பண்டிகைகளை கொண்டாடக்கூடாது என்றெல்லாம் சொல்கிறார்களே இதனால் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆன்மீக ரீதியான நன்மைகள் என்பது தடைபட்டு விடாதா என்பதுதான் அவர்களுடைய கேள்வியாக இருக்கிறது நிச்சயமாக தடைப்படாது என்பதுதான் அவருக்கான நேரடியான பதில் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லையா ஆன்மீகம்னு சொன்னா அது தெய்வம் மாத்திரம் அல்ல இந்த பித்ருக்களும் தான் அதற்குள்ளே வந்து விடுகிறார்கள் நம்முடைய தர்ம சாஸ்திரம் சொல்கின்ற விஷயங்களைத்தான் நாம் ஆன்மீகம் அப்படின்னே சொல்றோம் இதில் பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட இரத்த சொந்தங்கள் என்று எடுத்துக்கொள்வதை விட அதாவது இதில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்துட்டே இருக்கு பங்காளிகள் வீட்டில் எங்கேயோ ஒரு மூணாம் பங்காளி இறந்துட்டாரு அதனால நான் டெய்லி போக வேண்டிய கோயிலுக்கு கூட நான் போகாம இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கேன் அதுபோல் இல்லை என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய குடும்ப வாத்தியார் யாரோ உங்களுடைய குடும்ப சாஸ்திரிகள் அல்லது புரோகிதர் யாரோ அவரிடம் சென்று அந்த சாஸ்திரத்தை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டியது யார் போக கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு என்று சொல்வதை விட ஒரு வருடத்திற்கு என்று சரியாகவே சொல்லலாம் ஒரு வருடத்திற்கு கண்டிப்பாக ஆலயத்திற்கு செல்லக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார் யாருக்குன்னு சொன்னா அந்த கர்த்தான்னு சொல்கிறோம் இல்லையா எவர் ஒருவர் கொல்லியை வைத்தாரோ அல்லது இறந்து போனவருடைய நேரடி வாரிசுகள்னு இருக்கா இல்லையா நேரடி வாரிசுகள் அந்த ஆண் வாரிசுகளை குறிக்கும் திருமணம் ஆன அல்லது ஆகாத ஆண் வாரிசுகள் அனைவரையுமே இது நேரடி வாரிசா சொல்லிடோ அந்த கொள்ளி வைக்கக்கூடிய அந்த பசங்க மட்டும்தான் ஒரு வருட காலத்திற்கு ஆலயத்திற்கு செல்லக்கூடாது மற்றவர்கள் அனைவருமே செல்லலாமே ஈவன் பங்காளிகள் அப்படின்னு வந்தா கூட அந்த காரியம் முடியும் வரை மட்டும்தான் ஒரு சில பேருக்கு பத்து நாள் தீட்டுன்னு சொல்லுவா ஒரு சில பேர் பார்த்தோம்னா அவருடைய சம்பிரதாயத்திற்கு ஏற்றவாறு பதினாறு நாள் வரை தீட்டு என்பது உண்டு அந்த பதினாறு நாள் வரைக்கும் கோவிலுக்கு போகாம இருந்தா போதும் அதற்கப்புறம் தாராளமாக அவர்கள் கோவிலுக்கு செல்லலாம் இந்த கர்த்தான்னு சொன்னோம் இல்லையா எவர் ஒருவர் கொல்லி வைத்தாரோ மற்றும் அவருடன் பிறந்த அந்த சகோதரர்கள் மட்டும்தான் ஆலயத்திற்கு ஒரு வருடத்திற்கு செல்லக்கூடாது இது ஏன் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா அதாவது அந்த இறந்து போன ஆத்மாவினை இங்கிருந்து நாம் பித்ருலோகத்திற்கு அனுப்புகிறோம் அல்லவா அவர்கள் அந்த பித்ருலோகத்தை சென்றடைவதற்கு ஒரு வருட காலம் என்பது பிடிக்கும் நமக்கு தான் அது வந்து இந்த ஒரு வருஷ காலம் அப்படின்னு சொல்றது நமக்குத்தான் ஒரு வருடமே தவிர அவர்களை பொறுத்தவரை அது ஒரு நாள் தான் இங்கிருந்து அந்த ஆன்மா போயின் இருக்கும் பொழுது நம்ம இங்கிருந்து அவர்களுடைய சிந்தனையாகவே இருக்க வேண்டும் என்னுடைய தகப்பனாரனுடைய ஆன்மாவானது பயணித்து கொண்டிருக்கிறது வழியிலே எந்த விதமான இடையூறும் இன்றி அந்த ஆன்மாவானது நல்லபடியாக பித்ருலோகத்தை சென்றடைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையை இங்கே வைத்து கொண்டிருக்க வேண்டும் தான் எப்படி சொல்லுவான்னு பார்த்தோம்னா அந்த முந்நூற்றி நாளுமே அதாவது தலை திவசம் ஆகின்றவரை நித்திய சிரார்த்தம் செய்ய வேண்டும் என்பதே உண்டு ஆனால் அதெல்லாம் இன்னைக்கு வந்து பிராக்டிக்கலா பாசிபிலிட்டி இல்லைங்கிறதுனால இவர்கள் அதனை ஃபாலோ பண்றதில்லையே தவிர ஆனால் சாஸ்திர ரீதியாக தினசரியே சாதம் செய்து கொண்டிருக்க வேண்டும்ங்கிற அந்த ஒரு வருஷத்துக்கு அப்பதான் அந்த ஆன்மாவானது இடையூறு இல்லாமல் சென்று விடும் அப்படின்னு சொல்றா இருந்தாலும் அதற்கான பிராய்ச்சியத்தை எல்லாம் வச்சின்னு இருக்கா நம்ம தினசரி செய்யவில்லை என்றால் கூட அவர்களுடைய சிந்தனையாகவே இருக்கும் பொழுது அது நல்லபடியாக சென்று சேர்ந்து விடும்னு சொல்றா முதல் கர்மாவே பித்ரு கர்மாதான் அப்புறம்தான் கடவுள் அப்படிங்கிற விஷயமே அதனால நம்ம ஒரு வருட காலத்திற்கு கோவிலுக்கு போகலேங்கிறதுனால நிச்சயமாக நமக்கு இறைவனிடமிருந்து கிடைக்க வேண்டிய அந்த நன்மைகள் எந்த விதத்திலும் தடைபடவே படாது இதிலே சந்தேகமே கிடையாது வீட்டுக்குள்ள தாராளமா நித்தியப்படி பூஜையை பண்ணலாமே அதன் மூலமாக கூட உங்களுக்கு அந்த ஆன்மீக ரீதியான நன்மை என்பது கிடைத்துவிடும் அப்புறம் ஏன் சார் நான் கோவிலுக்கு மட்டும் போகக்கூடாது ஏன் சார் பண்டிகைகளை கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொன்னால் இந்த கர்மாவானது எந்த விதத்திலும் தடைபட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் நம்முடைய சிந்தனை என்பது அந்த பித்ருக்களினுடைய பயணத்தின் மேல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பண்டிகைகளை எல்லாம் கொண்டாட வேண்டாம்னு சொன்னால் நம்ம பண்டிகைகளை கொண்டாட ஆரம்பித்தோம்னா நமக்கு கவனம்ங்கிறது டிஸ்டர்ப் ஆகிடும் இல்லையா அந்த கவன சிதறல்ங்கிறது வந்துடும் இல்லையா நமக்கு வந்து இந்த உலக வாழ்க்கை இந்த மாயைக்குள்ள நம்ம புகுந்துட்டோம்னா அந்த வேலைங்கிறது டிஸ்டர்ப் ஆயிடும் இல்லையா இப்படி யோசிச்சு பாருங்களேன் இங்கிருந்து ஒரு சாட்லைட் அப்படிங்கிறது அனுப்பும் பொழுது அந்த விண்வெளி ஆராய்ச்சி மையத்திலே பணியாற்றக்கூடிய அனைவரும் தங்களுடைய சுக துக்கங்களை மறந்து வீடுகளை மறந்து அந்த சாட்லைட் நல்லபடியாக போய் சேர்ற வரைக்கும் உட்காந்து மானிட்டைஸ் பண்ணிகிட்டே இருக்கா இல்லையா தன்னுடைய இல்லத்தினை மறந்து விடுகிறார்கள் குடும்பத்தினை மறந்து விடுகிறார்கள் அப்படியே அந்த விண்வெளி ஆராய்ச்சி மையத்திலேயே உட்காந்துட்டு டியூட்டி மாற்றி டியூட்டி மாற்றி உட்காந்து பார்த்துட்டே இருக்கா இல்லையா மானிட்டைஸ் பண்ணிகிட்டே இருக்கா இல்லையா தான் நம் நம்முடைய கவனமும் நம்முடைய பித்திருக்களினுடைய பயணத்தின் மேல் இருக்க வேண்டும் அவர்கள் நல்லபடியாக சென்று அந்த இடத்திலே சேர வேண்டும் அவர்கள் நல்ல கதிக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்முடைய அந்த போக்கஸிங்ல இருக்கணும் அதனாலதான் தான் எல்லாம் கொண்டாட வேண்டாம் மற்ற இடங்களுக்கு போக வேண்டாம் கோயில்களுக்கெல்லாம் போக வேண்டாம்னு சொன்னாலே தவிர இதிலே தீட்டு என்கின்ற விஷயத்தை கொண்டு வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை தீட்டு என்பது அந்த பத்து நாளைக்கோ அல்லது பதினாறு நாளைக்கோ அவர்களுடைய சம்பிரதாயத்திற்கு ஏற்றார் போல் அந்த பதினாறு நாட்களுக்கு மட்டும்தான் தீட்டை தவிர இது கூட யாருக்கு சொல்கிறோம் அந்த கொல்லி வைத்த கர்த்தாவுக்கு மாத்திரம்தான் சொல்கிறோம் கர்த்தா மற்றும் அவருடைய உடன் பிறந்த ஒரு தாய் மக்கள்னு சொல்றா இல்லையா இவர்களுக்கு மட்டும்தான் அந்த தீட்டு அப்படிங்கிறது உண்டே தவிர இவர்களுக்கு மட்டும்தான் இந்த கட்டுப்பாடு என்பதை தவிர மற்ற பங்காளிகளுக்கு இந்த கட்டுப்பாடு என்பது அவசியமே இல்லை அவர்கள் நமக்காக ஆலயத்திற்கு சென்று நமக்கான பிரார்த்தனை அவர்கள் கூட மேற்கொள்ளலாம் அல்லவா ஆக இது போன்ற கட்டுப்பாடுகளினால் நிச்சயமாக ஆன்மீக ரீதியாக கிடைக்க வேண்டிய நன்மைகள் என்பது எந்த சூழலிலும் படவே படாது இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து